ரேவதிங்கிறது வந்து எம்ஜிஆர் பிறந்த நட்சத்திரம். அதனால தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த எம்ஜிஆர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான குதிரையைக்கு அவர் நிறைய குதிரைகளில் வர மாதிரியான ராஜா படங்கள்லாம் நடித்து அவர் பெரிய அளவு சக்ஸஸ் ஆனார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பல வருஷங்களாக அவங்க வந்து ஜெயித்தாங்க. அந்த தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு இருந்த வரைக்கும் அவங்க அங்கே வந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. கருணாகரன் வந்து சிஎம்மாக இருந்த வரைக்கும் கூட அந்த இது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை அந்த சாமியை கும்பிட்றதை விட்டாங்க. அதோடு அவங்க சாப்டர் வந்தாங்க முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தான் வந்து இருக்காங்க. மிருசீட நட்சத்திரம் அது வந்து ராகவேந்திரர் பிறந்த நட்சத்திரம். ரஜினிகாந்த் திருவண நட்சத்திரத்தில் பிறந்தார். ராகவேந்திரர் வழிபட்டார். அவர் பெரிய அளவில் பாப்புலாரிட்டி. பாபா பிறந்த நட்சத்திரமும் இது தான். ஒன்றாம் நட்சத்திரத்தையும் ஒன்பதாம் நட்சத்திரத்தையும் நீங்கள் எப்பவும் கனெக்ட் பண்ணலாம். ஒன்பதாம் நட்சத்திரத்தையும் ஒன்றாம் நட்சத்திரத்தையும் கனெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்றை மூணோட கனெக்ட் பண்ணுறது, இதை அஞ்சோட கனெக்ட் பண்ணுறது, இப்படி இந்த ஏழோட கனெக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அதுவே விபத்து தரைய மாறிடுது. அதனால தான் பிரச்சனைகளே வருது. ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா. ரோகிணினா தேர். இந்த காலத்தில் நவநாகரிகத்தில் கார். அப்போ நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா சார், சுகமே சொல்லுங்க சார். வணக்கம் நற்பவி. இப்போ உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த ரேவதி நட்சத்திரக்காரவங்களுக்கு எப்படி வருவாங்க? அவங்க திருப்பி அஸ்வினி தான் போகணும் இல்லையா? ஆமாம், ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். நட்சத்திரம் மாறாது. அவங்க பிறந்த நட்சத்திரத்திலேருந்து அடுத்த நட்சத்திரம் எதுன்னா அப்படியே அவங்க இதை ஜென்மத்தாரையாக போடுங்க. ரேவதி, அதுக்கடுத்தது அஸ்வினி, அதுக்கடுத்து பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், அப்படிதான் வரும். ஆமாம், கேட்டனாலும் இப்படி வந்துடும். ஆமாம், மூலம் அவங்களுக்கு அதே தான். இதில் வந்து நோ நீட் டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் போட்டு கொடுத்து சொல்கிறதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கிறேன். அது பேசிக் அவங்களுக்கு புரிஞ்சுனாலும் அவங்க ஒர்க் அவுட் பண்ண, பேசிக் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எல்லாமே வந்து நம்மளே வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் தண்ணியில் தள்ளி விடுற விஷயத்த தான் நம்ம இது பண்ணுறது. அவங்க கற்றுக்கணும். அவங்க கற்றுக்கிட்டாவான் நாலு பேருக்கு அவங்க கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்கிறேன். நான் கற்றுக் கொடுக்குறதும் அப்படி தான். எல்லாத்தையும் நம்ம ஊட்டி விடுறதோ வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் திணிக்கிற வேலையோ நான் செய்கிறதே. நம்ம பரிகாரம் சொல்கிற கூட அவங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை வைத்து தான் நம்ம வந்து இதே சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு உதாரணமாக ஒரு தசை நடக்குது, ராகு தசை நடக்குது, சரிங்களா? இப்போ என்னுடைய ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு ராகு தசை நடக்குது. நான் பிறந்தது பரணி நட்சத்திரம். ஆனால் ராகு தசை நடக்குது எனக்கு எந்த நட்சத்திரத்திலேருந்து நடத்துது அப்படின்னா, மக நட்சத்திரத்திலேருந்து தசை நடக்குது. அப்போ நான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூர நட்சத்திரத்தை தான் நான் இயக்குறேன் என்னுடைய வருமானத்திற்கு. அப்போ பரணி ஏற்கனவே எனக்கு வந்து என்னுடைய ஜென்மத்தாரை. அப்போ நான் அழகாக இதையும் அதையும் கனெக்ட் பண்ணலாம். ஒன்றாம் நட்சத்திரத்தையும் ஒன்பதாம் நட்சத்திரத்தையும் நீங்கள் எப்பவும் கனெக்ட் பண்ணலாம். ஒன்பதாம் நட்சத்திரத்தையும் ஒன்றாம் நட்சத்திரத்தையும் கனெக்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்றை மூணோட கனெக்ட் பண்ணுறது, இதை அஞ்சோட கனெக்ட் பண்ணுறது, இப்படி இந்த ஏழோட கனெக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அதுவே விபத்து தரையாக மாறிடுது. அதனால தான் பிரச்சனைகளே வருது. அப்போ இந்த மகத்துக்கும் பூரத்துக்கும் உள்ள இதை நான் எப்படி பண்ணுறேன்? நான் நிறையா புகைப்படங்கள் வந்து கிரீடம் வைத்த இதை வந்து இப்போ போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது அதுதான். நிறைய பேர் என்னுடைய சமீப காலத்தில் பார்ப்பாங்க அந்த ஒற்றைக்கன் குறியீடு, இலுமினாட்டி சிம்பிள்ஸ் வந்து நான் அடிக்கடி போடுறது உண்டு. ஏன் போடுறேன்னா, அது பூர நட்சத்திரத்தோட குறியீடு. அந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது, ஒன் ஐ அப்படிங்கிறது, பிக்பாஸோட சிம்பிள் அப்படிங்கிறது, இலுமினாட்டி சிம்பிள்னு கூட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அது நம்ம பயன்படுத்துறது, இது சுக்கரனாக வருதுல்ல, நமக்கு அழகாக வந்து அதனால் வந்து வருமானம் வருது. இப்போ நான் அந்த இதை போட்டேன்னா எனக்கு வந்து அது பெரிய அளவு எனக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸாக வந்துடும். ஏன்னா புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, வருமானம், ரெண்டாம் பாவம், ரெண்டாம் இடம், எல்லாத்தையுமே இயக்கக்கூடியதாக இருக்குல்ல. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், சென்னை வந்தாலே பாம்பன் சாமிகள் ஜீவசமாதிக்கு ஓடிடுறது. அங்கே போய் படுத்து எழுந்திருப்பேன். பூராடம் எனக்கு வேலை செய்யுது. பூராடம்னா வந்து உங்களுக்கு வந்து நமக்கு வந்து பல்பாக கூட சொல்கிறது உண்டு. அது மாதிரி நிறைய இதில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்களையும் சித்தர்களையும் ஜீவசமாதியும் அதுக்குரிய தெய்வத்தையும் நம்ம போய் பார்க்கும்போது பெரிய அளவு நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நிச்சயமாக சார், நிச்சயமாக நம்ம ஆடியன்ஸ்க்கு இதில் கிளியர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டவுட்ஸ் இருந்தால் கூட அவங்க கீழே கேட்டாங்க, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க. ஆமாம், சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லி இப்போ நம்ம கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு எடுத்துட்டோம். ஆமாம், இல்லை ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்ல விஷயமே கிடையாது. ஒரு ஒன்றே வகுப்பாகவே நாங்கள்லாம் வந்து படிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் ரெண்டு மூணு பேர்கிட்ட படிச்சிருக்கிறோம். அதை பற்றி நம்ம கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறையா இது சார்ந்த விஷயங்கள் இது பண்ணணும். ஜோசிம்மா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நட்சத்திரத்தாரை பற்றி வகுப்பு எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அதிலலாம் நிறையா இது இருக்குது. அப்புறம் விசித்திர ஜோதிடம்னு நடராஜர்னு ஒருத்தர்
ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுலலாம் வந்து நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆகையால் வந்து ஒன்று ஒன்றும் நமக்கு இதானது தான். இப்போ நம்ம அடுத்து அஸ்வினி மகம் மூலம் சொல்லிட்டேன். பரணி பூரம், பூராடம். பூரம் வந்து உங்களுக்கு சித்தரில் பார்த்தீங்கன்னா ராமதேவர், ஆண்டாள் தெய்வங்களில் மக உங்களுக்கு வந்து மீனாட்சி பூரம் தான், காமாட்சியும் பூரம் தான். அப்புறமா வந்து கார்த்தியே உத்திரம் உத்திராடம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கத்தி. அதுக்கடுத்து வந்து சமயபுரம் மாரியம்னு கூட நீங்கள் கும்பிடலாம். ரோம மகரிஷி. உத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு காகபுஜண்டர். உத்திரம் அப்படின்னா ஒரு குச்சி, உத்திரத்தை ஒரு செங்கோலாக கூட வைக்கலாம். அதனால தான் சித்தர்கள் எல்லாமே கைத்தடி மாதிரியான ஒரு இதை, ஒரு தண்டத்தை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. உதாரணமாக பாருங்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகர் தண்டம் என்று சொல்லப்படக்கூடிய தண்டாயுத பாணிக்கு அவர் வந்து நவபாஷாண சிலை செய்து அந்த தெய்வத்தை அவர் வழிபட்டதுனால தான் தன்னுடைய இரண்டாவது நட்சத்திரத்துக்குரிய ஒரு பொருளை வைத்து அவர் யாரை வழிபடுறாரு, முருகப்பெருமானை வழிபடுறதுனால அவர் உலக அளவில் இன்றைக்கி வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு இடத்துல அவருக்கு ஒரு ஜீவசமாதி அப்படிங்கிற ஒன்று கிடைத்திருக்கிறது. இப்போ உத்திரம் வந்து அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம். நல்லா பாருங்கள், உத்திரத்தில் பிறந்தவர் அர்ஜுனன், ரோகிணியில் பிறந்தவர் பீமன், அப்புறமா கிருஷ்ணர். கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இவருக்கு அவர் சாரதியாக இருந்தார், அதுதான் விஷயம். நீங்கள் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எடுத்து அவர்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, அவங்களுடைய யார் அவங்களுக்கு வில்லனாக வந்தான், யார் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்தான், யாரால் அவர்களுக்கு உதவி கிடைத்தது, எந்த பொருளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, உத்தரங்கத்தில் நான் குச்சின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன, அர்ஜுனன் வந்து வில்லாளன், அது வந்து அம்பு வந்து என்ன ஒரு குச்சி மாதிரியான ஒரு இது தானே, அது கூர்மையாக இருக்குது, இதாக இருக்குது, என்ன இதாக இருக்குது. இன்றைக்கி அம்புகள் வந்து அப்படின்னு கிடையாது. பட் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் அந்த குச்சி சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறது எல்லாமே அது அவர்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இப்போ உத்திராடம் அப்படிங்கிறது கொங்கண சித்தர். உத்திராடங்கிறது யானையாகவும், அதாவது யானையோட இதுவாக விநாயகரோட பிறந்த நட்சத்திரமாக கூட அதை சொல்கிறது உண்டு. ஸோ மேக்சிமம் சிலதெல்லாம் வந்து கட்டில் காலாக தான் வரும். பூர நட்சத்திரங்கிறது தொட்டில், அதனால தான் வந்து தொட்டில் கட்டுங்க குழந்த பாக்கியத்துக்கு, ஆண்டாள் கோயிலில் போய் கட்டுங்க, அந்த கோயிலில் கட்டுங்க, அம்பாள் கோயிலில் கட்டுங்க அப்படிலாம் சொல்கிறது உண்டு. அப்புறம் ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பரமாத்மா. ரோகிணினா தேர், இந்த காலத்தில் நவநாகரிகத்தில் கார். அப்போ நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த தாரையே வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரையும் விபத்து தாரையை கூட நம்ம எப்படியெல்லாம் வந்து இயக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே இருக்குது. கோயில் குளங்களில் நடக்கக்கூடிய திருவிழாவில் தேர் இழுப்பாங்க. நாம் வந்து கார் வாங்கணும் அப்படின்னா பெரிய தேர் திருவிழா நடக்கும், திருவாரூர் தேர், அப்புறம் அங்கங்கே மயிலாப்பூரில் தேர் திருவிழா, இது மாதிரியான இதெல்லாம் போய் நம்ம தேர் வடம் பிடித்தல் வந்து நமக்கு வந்து அது ரெண்டு விதமான பரிகாரமாக வேலை செய்யும். நட்சத்திர தாரையையும் பயன்படுத்திக்கலாம். ராகு கேதுங்கிறது பாம்பு சார்ந்த இதை சொல்லக்கூடியது, அந்த கயரே வந்து ஒரு நீளமாக பாம்பு மாதிரி தான் இருக்கும். அது நம்ம வந்து தேர் இழுத்தாலே நம்ம வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த தேர் எப்படி ஒரு ரத வீதியில் வந்து ஒரு ஊர்வலம் வர மாதிரி நாம் பெரிய அளவு ஜெயிக்கக்கூடியதை கொடுக்கும். அஸ்தம் அப்படிங்கிறது கருவூரார் சித்தர். அஸ்தம் அப்படிங்கிறது கைகள். அப்போ இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவர்கள் அது சார்ந்த காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. அஸ்தத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸோட சின்னம் வந்து அஸ்தம் தான். அவங்க வந்து கேரளாவில் வந்து ஒரு கோயில் இருக்குது, ஏமூர் பகவதி அம்மன் கோயில். அம்பாளோட கை தான் அங்கே வந்து பிரதான தெய்வமாக மூலவராக இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பல வருஷங்களாக அவங்க வந்து ஜெயித்தாங்க. அந்த தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு இருந்த வரைக்கும் அவங்க அங்கே வந்து ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. கருணாகரன் வந்து சிஎம்மாக இருந்த வரைக்கும் கூட அந்த இது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை அந்த சாமியை கும்பிட்றதை விட்டாங்க, அதோடு அவங்க சாப்டர் வந்து அங்கே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தான் வந்து இருக்காங்க. இப்போ திருவோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருமாளோட நட்சத்திரம், வாமனனோட நட்சத்திரம், அதுக்கடுத்து மகாபலி சக்கரவர்த்தியோட நட்சத்திரம். திருவோணத்தில் பிறந்த பெருமாள் தான் வாமனனை அவதரித்து மூன்றடி நிலம் கேட்டு வாமனனாக வந்து அவர் மகாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சம் கொடுத்தார். இன்றைக்கி ஓணம் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. திருவோணம் அப்படிங்கிறது சரவண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அது காது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ திருவோண நட்சத்திரக்காரங்கள்லாம் நான் சொல்லும்போதே என்ன சொல்லுவேன், நான் யாராவது வந்து திருவோணத்தை சம்மந்தப்பட்டு வந்தாங்க அப்படின்னா காதில் ஒரு கடுக்கன் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே வந்து தான் என்கின்ற ஒரு அகந்தை இருக்கும். எப்படி வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு இந்த உலகத்தை ஃபுல்லாக நம்ம கான்குயர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் அகந்தை இருந்ததோ அதை அழிக்கிறதுக்கு வந்து வாமனனே வந்து திருவோண நட்சத்திரத்தில் வந்ததுனால இவர்களுடைய செருக்கு அப்படிங்கிறத இவங்களே இப்போ நம்ம நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, எனக்கு யாரும் காது குத்த முடியாது
அப்படின்னு நீயே குத்திக்கோ, உனக்கு யார் வந்து உன்னை ஏமாத்துறதுக்குள்ளே நீயே குத்திக்கிட்டேனா உனக்கு இந்த பிரச்சனை கிடையாதுல்ல. அவர் திருவோணம் அப்படிங்கிறது சுகப்பிரம்ம மகரிஷி, அவருக்கு வந்து நிறைய இடங்களில் கோயில்கள் இருக்குது. இப்போ சென்னை பார்த்திங்கன்னா மத்திய கைலாசில் அடையார் ஆனந்த விநாயகர் கோயில், அது வந்து பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய கோயில். அங்கே வந்து சுகப்பிரம்ம மகரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷியும் இருக்கின்றார். சேலத்தில் அவருக்கு ஒரு கோயில், ஆமாம், சுகவனேஸ்வரர் கோயில். அப்புறமா கடலூர் பக்கத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது. நிறைய இடங்களில் இன்றைக்கி சுகப்பிரம்ம மகரிஷியை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ சுகப்பிரம்ம மகரிஷியும் நம்ம வந்து வழிபடலாம். இப்போ பவானி ஆனந்த் மாதிரியானாலாம் வந்து சுகப்பிரம்ம மகரிஷியை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நானும் வந்து சுகப்பிரம்ம மகரிஷியை வந்து வழிபட்டு தான் இருக்கு. அடையார் ஆனந்த விநாயகர் போனோம்னா நான் இங்கே வந்து கும்புறது உண்டு. மிருசீட நட்சத்திரம், அது வந்து ராகவேந்திரர் பிறந்த நட்சத்திரம். ரஜினிகாந்த் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார், ராகவேந்திரரை வழிபட்டார், அவர் பெரிய அளவில் பாப்புலாரிட்டி. பாபா பிறந்த நட்சத்திரமும் இது தான், சட்டைநாதர் சித்தரும் இது தான். சித்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சித்திரவல்ல பெருமாள் அப்படின்னு சொல்லி குருவித்துறை, அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் வந்து சித்திர நட்சத்திரம் தான். இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சித்திரை சம்மந்தப்படுது அப்படின்னா அவர்கள் வந்து சக்கரத்தாழ்வாரை வழிபட்டாலே அவங்க கடனெல்லாம் அடைபெற்றோம். அவிட்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிருதங்கம், கொட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் குறிக்கக்கூடியது அவிட்டம் தான். அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து பானையில் வந்து காசு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. திருவாதிரை அப்படிங்கிறது இடைக்காடார், திருவாதிரைங்கிறது சிவபெருமான், பைரவர், அப்புறமா வந்து ராமானுஜரும் இந்த இதில் தான் வருவார். திருவாதிரைங்கிறது நீர்த்துளி மாதிரி இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் சுவாதி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு துண்டு மாதிரி, ஒரு நெருப்போட இது மாதிரி ஜுவாலாய் மாதிரியே இருக்கக்கூடியது நரசிம்மர், நரசிம்மரை வழிபடலாம். அடுத்தது சதயம் அப்படின்னா யம வழிபாடு, யமனை வழிபடுறது. யமனோட கோயிலான இந்த அமிர்தகடேஸ்வரர் கோயில், திருக்கடையூர் போகலாம், திருப்பெஞ்சலி போகலாம், ஸ்ரீமுகம் போகலாம். நம்ம திருவண்ணாமலை யமலிங்கம் இருக்குல்ல சார், அதை தாராளமாக நீங்கள் வளரலாம். யமன் எங்கெல்லாம் வழிபட்டிருக்காரு, எங்கே போய் அவருக்கு வந்து அவருக்கு வந்து யம பதவி கிடச்சிது, அவர் எங்கே போய் தவம் பண்ணி சிவனை வழிபட்டாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் அவர்கள் போகலாம். ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரம், அவருடைய ஜீவசமாதிக்கு நீங்கள் போகலாம். சதயம்னா 1000 மலர் கொத்து, 100 பூங்கொத்து, அந்த மாதிரி அவர்கள் வந்து பூங்கொத்து வந்து அதிகமாக அவர்கள் வீட்டில் வைத்துக்கொள்ளலாம். புனர்பூசம் அப்படிங்கிறது மூங்கில், புனர்பூசம் அப்படிங்கிறது ராமரோட நட்சத்திரம், புனர்பூசம் கணக்கம்பட்டியார் நட்சத்திரம். புனர்பூசம் வந்து மூங்கில் அரிசி கூட சாப்பிட்லாம், கையில் மூங்கிலே வைத்துக்கொள்ளலாம். விசாகம் அப்படிங்கிறது வந்து முருகனோட நட்சத்திரம், அப்புறம் குதம்பை சித்தர், அதுக்கப்புறமா வந்து நந்தீசர். விசாகம் அப்படிங்கிறது தோரண வாயில், மணிரத்னத்தோட படத்தில் எல்லாமே வந்து இந்தியா கேட் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்கும், அதனால தான் அந்த படங்கள் எல்லாமே ஜெயித்ததாகவும் ஒரு கதை உண்டு. அவர் விசாக நட்சத்திரமா சார்? விசாகம் அவருக்கு நல்ல தரையாக வரும், சுப தரையாக வரும். அதுக்கடுத்தது பூரட்டாதி, பூரட்டாதி வந்து குபேர வழிபாடு செய்யலாம். பூரட்டாதிங்கிறது கர்ணா, பூரட்டாதி சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பூரட்டாதிக்கு வந்து அடிக்கடி வண்டி வாகனங்கள் வந்து டேமேஜ் ஆகும், அதனால தான் கர்ணனோட வண்டி சக்கரம் வந்து இதாகி அவர் பிரச்சனையில் வந்து மாட்டுவார். அதுக்கடுத்தது பூசம், பூசம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கமலமுனி சித்தர். பூசம் வந்து மாட்டோட மடு, பூசங்கிறது ஒரு பாம்பு புத்தாவும் வரும். பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து அரச மரத்தை கூட நீங்கள் சுற்றுறது வந்து பூச நட்சத்திரத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் வரும். அனுசம்ங்கிறது மகாலட்சுமி பிறந்ததாக கருதப்படுவாங்க. அதுக்கடுத்தது வந்து விஜயாபதி, வெற்றிக்கு விஜயாபதின்னு சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் கோயில். உத்திரட்டாதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமதேனுவாக வரும், டமரகர் சித்தராகவும் சில இடங்களில் வந்து சொல்கிறது உண்டு. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அது சனியோட நட்சத்திரம், அப்போ நீங்கள் சனீஸ்வர பகவானை கூட கும்புறதும் நல்லதாக வேலை செய்யும். ஆயில்யம் அப்படிங்கிறது சர்ப்ப வடிவம், ஆயில்யம் அப்படிங்கிறது சுருள் வடிவம். ஆயில்யத்தில் கிரகங்களே வந்து இந்தந்த நட்சத்திரங்கள்லாம் சில பேர் பிறந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இந்த ஆயில்யத்தில் வந்து சுருள் வடிவம் அப்படிங்கிறது வந்து முறுக்கு, அவங்க இந்த முறுக்கு சாப்பிட்றது, ஜிலேபி இது சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து இடியாப்பம் நூடுல்ஸு இதெல்லாமே இதில் தான் வரும். கொசுத்தி சுருள் ஆயில்யத்தோட இதில் தான் வருவோம். ஆயில்யடங்கிறது 1000 சர்ப்பங்களோட இது. ஆயில்ய நட்சத்திரம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க உணவு ருசி வந்து அவங்களுக்கு தெரியும். ஆயில்ய நட்சத்திரம் அவங்க வீட்டில் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலி சார்ந்து ரெண்டு மேரேஜ் கண்டிப்பாக இருக்கும். அது அப்பாவோட அப்பாவோ, இல்லை அவங்களோட அப்பாவோ, இல்லை அம்மாவோட அப்பாவோ, இல்லை அவங்களோட அப்பாவோ, இல்லை சொந்த பந்தத்துலேயோ எந்த கிரகம் போய் இருக்குதோ அந்த ரூட் காஸ்டில் வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் இருக்கும், அல்லது ஒரு அரசு வேலை இருக்கும், அல்லது அரசியல்வாதி இருப்பாங்க, அரசு சம்மந்தப்பட்ட இது ஏதாவது இருக்கும். அடுத்து கேட்டை அப்படிங்கிறது நாரதர் பிறந்த நட்சத்திரம். கேட்டை அப்படிங்கிறது ஒரு ஈட்டியாக கருதப்படுகிறது. ரேவதி அப்படிங்கிறது சுந்தரானந்தர், எல்லாம் உள்ள சித்தர், மதுரை மீனாட்சி. ரேவதிங்கிறது ரெட்டை மீன், ரேவதிங்கிறது வந்து
எம்ஜிஆர் பிறந்த நட்சத்திரம். அதனால தான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த எம்ஜிஆர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான குதிரைக்கு அவர் நிறைய குதிரைகளில் வர மாதிரியான ராஜா படங்கள்லாம் நடித்து அவர் பெரியளவு சக்ஸஸ் ஆனார். நான் ஓரளாக வந்து சிலது சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் தேவைன்னா நேயர்கள் எப்படி சொல்லுங்கப்புறமே பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, இந்த நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம நேயர்களுக்கு ஒரு வகுப்பாகவே எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சுகமே சொல்லுங்கள்.